விக்ரம் பொன்னியின் செல்வன்லாம் வந்து 500 கோடி பக்கம் நெருங்கிட்டாங்க. இப்போ வந்து இவங்க பாட்டு அடிச்சு விட்றாங்க, என்ன கணக்குன்னே தெரியல. எத்தனை கோடி சார் ஆயிருக்கு இது வரைக்கும் ஜெயிலில் இருக்கு? 1000 கோடிலாம் வரலையா? சும்மா கதை விடாங்கப்ப, நீங்கள் வேற அவங்களே அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ லியோ வரும், 1000 கோடி அடிக்கணும். அடிச்சாதான் நீ கழுகு இல்லையா, நான் தான் ஏன் கழுகு அப்படின்னு அவரை நிரூபிக்கணும்ல. எங்கள் அண்ணன் சீமான் இருக்காரு, நம்பிட்டானுங்கள அப்படிங்களாடா. இப்படியா நம்புறது? இதான் சொன்னேன், யாரும் பேசாலும் நம்ப கூடாதுயா. நான் வந்தேன்னா அங்க என்ன சொல்லுவாரு, ஒரே கையெழுத்து மொத்தத்தையும் காலி பண்ணிடுவேன். அப்ப இவ்வளவு நாள் 100 வருஷம் ஆட்சி பண்றதெல்லாம் இருக்கேன். சிங்கப்பூரை பார், துபாயை பார், மலேசியாவை பாருமா, நான் எதுக்கு அதை பார்க்கணும்? நான் பக்கத்துல கஷ்டப்பட்டு. நீங்க ஒட்டுமொத்தமா இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது பக்கத்து நாட்டோட எப்படி இருக்குன்னு பாக்கலாம். கரெக்டா, நான் என் ஸ்டேட் எதுக்கு பக்கத்து நாட்டோட கம்பேர் பண்ணும்? இதே போல் இலவசம் கொடுத்து கொடுத்துத்தான் எங்களை கெடுத்து வைத்திருக்கிறீர்கள். கேட்ட தம்பி, கரெக்டா? பசித்தவனுக்கு மீனை கொடுக்காதே, தூண்டிலை கொடு. அவன் ஏற்கனவே பசியில இருக்கிறான். தூண்டில போட்டு, முதல்ல அவனுக்கு தூண்டில் போட தெரியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. அவன் தூண்டில போட்டு மீனை பிடிச்சு, இல்ல நான் பேசி பிடிச்சி வரேன், அவனுக்கு எல்லாத்தையும் பதில் கிடைச்சிடும். பிடிச்சு மீனை ஃப்ரை பண்ணி மசாலா தடவி சாப்பிடறவள செத்துரும். மிரட்டல் என்ன மிரட்டல் தெரியுமா? அவர் அறிய படிச்சோம் இந்த ட்விட்டர்ல திட்டுவான், ஏ உன் தலையை விட்டா விட மாட்டேன், உன் தலையை விட்டா விட மாட்டேன், ஒருத்தெல்லாம் கருவு இருக்காம விட மாட்டேன் உன் அப்படின்னு மெசேஜ். அவனுக்கு மெசேஜ் பண்ணதான் திராணி, நேரில் வந்து பேசலாம் அவனுக்கு தைரியம் கிடையாது. அதனால இந்த குவாலிட்டி தரம் இதெல்லாம் இருந்தாதான் இதெல்லாம் பண்ண முடியும், இவன் வந்தா பண்ண முடியுங்கிறத மைண்ட்ல வச்சுக்காதீங்க. எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு என்ன பண்ணன்னு நினைக்கிறீங்களோ வந்துருங்க, பண்ணிடுங்க. முந்தானத்து விஷால் வந்து சொல்றாரு, சின்ன காசு கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் சின்ன படம் பண்றவங்க யாரும் ப்ரொடியூஸ் பண்ணாதீங்க, எங்க ஏஜென்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுங்க, சினிமாவுக்கு வராதிங்கன்றாப்ல. நீங்க 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த படத்துல ஒரு வெங்காயம் இல்லைனாலும் ப்ரொமோட் பண்ணி எங்களை எல்லாம் தியேட்டர்ல வர வச்சிருவீங்க. படம் நல்லா இல்லைன்னு நமக்கு தெரியும், ஆனா 500 கோடி கலெக்ஷன் போடுவோம். சமீபத்தில் ஒரு படம் வந்துச்சுல, வந்துச்சா இல்லையா? 3 நாளில் 350 கோடி, 4 நாளில் 450 கோடி, இப்படியே போனால் 10,000 கோடி வந்துடும் போல நானே பயந்துட்டேன். ஓகேவா? அப்போ இப்போ ஒரு படம் பார்க்குறோம்மா, எனக்கு என்ன வேணும்? அந்த படம் எனக்கு பிடிக்கணும், கரெக்டா? கரெக்டாம்மா? அந்த படம் 1000 கோடி கலெக்ட் பண்ணால் எனக்கு என்ன 100 கோடி வரப்போதா? அந்த நடிகர் 200 கோடி சம்பளம் வாங்கினா எனக்கு எதாவது காசு வரப்போதா? எனக்கு அது தேவையே கிடையாது, அது வியாபாரிகளோட வேலை. அது படம் எடுத்தவங்க படத்தை நடித்தவங்க பிரச்சனை. எனக்கு என்ன தேவை? எனக்கு படம் பிடிக்கணும். ஆனால் அதை இப்போ யாராவது யோசிக்கிறாங்களா? இந்த பெரிய படம் பண்ணுறவங்க அவனுக்கு படம் பிடிக்கணும் பிடிக்காதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. இந்த டைரக்டர், இந்த ஹீரோ, இவர் கெஸ்ட் ரோல், இவர் கேமியோ, இந்த மியூசிக் டைரக்டர், இந்த ஹீரோயின்லாம் போட்டால் ஒரு வியாபாரம் வந்துடும். நம்ம ஆட்கள் கூட்டங்கிறவன் முதல் நாளே ஓடுவான். இப்போ தியேட்டரில் ஒரு வாரம் படம் ஓடிடுச்சுன்னா 300 கோடி கலெக்ட் பண்ணிக்கலாம். அவனுக்கு இப்போ நோக்கம் என்னவா இருக்கு? படத்துக்கு கோடிக்கணக்கில் 300 கோடி, 400 கோடி, 500 கோடி வந்துட்டோம். இப்போ விக்ரம் பொன்னியின் செல்வன்லாம் வந்து 500 கோடி பக்கம் நெருங்கிட்டாங்க. இப்போ வந்து இவங்க பாட்டு அடிச்சு விட்றாங்க, என்ன கணக்குனே தெரியல. எத்தனை கோடி சார் ஆயிருக்கு இது வரைக்கும் ஜெயிலில் இருக்கு? 1000 கோடிலாம் வரலையா? சும்மா கதை விடாங்கப்பா, நீங்கள் வேற அவனுங்களே அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் 650 கோடி வந்துருச்சு, ஒரு 700-750 கோடி நிப்பாட்டுவாங்க. ஓகேவா? அவங்க சொல்கிறதானே கணக்கு. இப்போ லியோ வரும், 1000 கோடி அடிக்கணும். அடித்தாதான் நீ கழுகு இல்லையா, நான் தான் கழுகு அப்படின்னு அவர் நிரூபிக்கணும்ல. நம்மளால் பேசினார்லங்க மேடையில், நான் கழுகு மேலே போயிட்டே இருப்பேன், கீழே இருந்து காக்கா வந்து கொத்துலாம் கதை சொன்னார்ல, எல்லாம் பார்த்தீங்கள்ல, அது பார்த்தீங்களா இல்லையா? யோ, நீ கழுகுலாம் கிடையாது, நீ வயசான கழுகு, நான் தான் யங் கழுகு, இப்போ நான் தான் மேலே இருக்கேன்னு ப்ரூவ் பண்ணணும்னா லியோ 1000 கோடி கலெக்ட் பண்ணணும். கரெக்டா? கரெக்டா சார், லியோ 1000 கோடி கலெக்ட் பண்ணணும். இப்போ என்ன ஆகுதுன்னா, நீ கேட்ட கேள்விக்கு வரேன். இப்போது தரம், படம் ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும், கிளாஸாக இருக்கணும், அதெல்லாம் தூக்கி தூர போட்டு வியாபாரம் மட்டும் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான் எல்லோரும். நமக்கும் அதுதான் தேவைப்படுது. விஜய் நடிக்கிறாரா, கமல் கெஸ்ட் ரோல் பண்ணுறாரா, ரோலக்ஸ் உள்ளே வருவாரா? ஒரு சீன்லாம் எடுத்து வச்சுட்டாங்கப்பா ரோலக்ஸும் லியோவும் சார் பேசுகிற மாதிரி. உண்மைதான், இதுக்காகவே படத்துக்கு போகல. முதல் நாள் இப்படி பேசும்போது படத்துக்கு போவோம். ஓ, சூர்யாவும் விஜயும் சேர்ந்து வராங்களா ஒரு சீனு, ரோலக்ஸ் லியோ மீட் பண்ணுறாங்களா, போகலாம். இப்போது வியாபாரம் மேலே வந்துருச்சு. படம் பிடிக்குதா இல்லையாங்கிறது, படம் பிடிக்குதோ இல்லையா, தியேட்டருக்கு வரப்போகிறான் காசு வந்துட போகுது. வாரிசு படம் பல பேருக்கு பிடிக்கல, ஆனால் 400 கோடி கலெக்ஷன் நாங்க. ஜெயிலர் படம் 3/4 பேருக்கு பிடிக்கல, 650-750 போயிட்டுருக்கு இல்லையா. சித்தான்னு நேற்று ஒரு படம் வந்திருக்கு, நான் நேற்று பார்த்தேன், ப்ரெஷ் ஷோவில் பார்த்தேன், வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகுது.
பெண் குழந்தைகளுக்கு எகென்ஸ்டாக நடக்கக்கூடிய அந்த ஹராஸ்மெண்ட் இருக்குல்ல மேடம், அதை பற்றி பேசியிருக்கு, ரொம்ப சீரியஸாக பேசியிருக்கு. சித்தார்த்த நடிச்சிருக்காரு, அவங்களும் ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு மாதமாக ப்ரொமோஷன் போயிட்டுருக்கு. ஆனால் லியோ படத்தில் அந்த பக்கம் கேமரா இப்படி வச்சுருப்பாங்க, அந்த பக்கம் ஒருத்தர் நடந்து போயிருப்பான், அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இன்டர்வியூ போட்டால் 500,000 பேர் பார்க்குறான் மேடம். என்ன என்ன பண்ண சொல்கிறீங்க? கரெக்டா? அப்போ நம்ம எதை பார்க்குறோம்? இப்போ நீ கேட்ட கேள்வி இல்லை, தரமான நியூஸ் கொடுக்க முடியுமா? நான் தரமான நியூஸ் கொடுக்குறேன் பார்க்க மாட்டேறான். அவனுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் அடிச்சு விட்றதான் பார்க்குறான். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? நானே ஒரு கடத்த ட்ரிகர் ஆகிடுவேன். ஆ, அப்படி இருந்துடணும். ஒன்று, எதையுமே பார்க்காம இருந்துடணும், இல்லைன்னா இவனை மாதிரி இலுமினாட்டி கதை ஏதாவது பேசுவான் ஒருத்தன், அதை பார்த்துட்டு கண்டதையும் பார்த்துட்டு ஒரு தனி உலகத்தில் இருக்கணும். ஓஹோ, இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இது இலுமினாட்டிகளின் சதி. ஏன் நம்ம முதலமைச்சர் இப்படி பேசுகிறாரு? ஓகே, மதுரை ஏர்போர்ட்டில் இலுமினாட்டிகள் இறங்கிட்டாங்க போல அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருப்பான், ஒரு தனி உலகத்தை வாழ்ந்துட்டுருப்பான். அப்படி இருந்துடணும், நடுவில் இருந்தால் பிரச்சனை தான். புரியுதா? இப்போ வியாபாரம் மேலே வரும்போது அது எந்த துறையாக இருந்தாலும் உண்மைத்தன்மை, தரம், குவாலிட்டி எல்லாமே அடி வாங்கிடும். எங்கள் அண்ணன் சீமான் இருக்காரு, நம்பிட்டானுங்கள்ல, அப்படிங்களாடா. ஏ, இப்படியா நம்புறது? இதான் சொன்னேன், யார் பேசினாலும் நம்பக்கூடாதுயா. நான் வந்தேன்னா எங்கள் அண்ணன் சொல்லுவார், ஒரே கையெழுத்து மொத்தத்தையும் காலி பண்ணிவிடுவேன். அப்போ இவ்வளோ நாள் 100 வருஷம் ஆட்சி பண்ணுறலாம் இருக்கேன். அப்படிதானப்பா, 100 வருஷம் ஆட்சி பண்ணுறலாம் இருக்கேன். எங்கால வந்துட்டு ஒரே அதாவது இந்த ஊரில் கடன் வாங்கினோன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே கொடுக்க முடியலன்னா என்னால் முடியாதுப்பா. கையை தூக்கிறது ஒன்று இருக்குது, மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குற கதைன்னு சொல்லுவாங்க அதை ஊரில். எங்கள் ஊரெல்லாம் பாப்பா இருப்பாங்க, அதை நான் பாப்பா இருப்பா, என்னால் காசு தர முடியாது அப்படின்னா அவன்கிட்ட காசு வாங்க முடியாது. மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டேன் அவ்வளோதான், என்னால் முடியாது, எங்கிட்ட எதுவும் இல்லை. அது மாதிரி நம்மளால் முதலமைச்சர் ஆகிட்டா கவர்மெண்ட் கடன் இருக்குல்ல, மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருவாரான், எங்கிட்ட கேட்காத நானாக வாங்கினேன்ட்டு. யோ, நாட்டோட கடன் அது, அதுக்கும் நம்ம மக்கள் தம்பிகள் கை தட்டுவாங்க. ஆமால, எதுக்கு? ஸ்டாலின் வாங்கின கடன், ஜெயலலிதா வாங்கின கடன், கலைஞர் வாங்கின கடன், எம்ஜிஆர் வாங்கின கடன், இவ்வளோ கடனை வாங்கி இத்தனை வருஷமா, 50 வருஷமா கடன் வாங்கி வாங்கி தமிழ்நாட்டை சுடுகாடாக மாற்றி வச்சுருக்காங்க. எங்கள் அண்ணன் வந்து கடனை அடைக்கணுமா? எங்கள் அண்ணன் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருவாரியா நம்புகிறான்? யோ, ப்ராக்டிக்கலி அதெல்லாம் பாசிபிள் இல்லையா அப்படிங்கிறத புரிய வைக்கணும். அப்போது இதெல்லாம் ப்ராக்டிக்கலி பாசிபிளா இல்லையா அப்படிங்கிறதுக்கும் யோசிக்கணும், அடுத்தவங்க பேசுகிறதையும் கேட்கணும். அது முதல்ல இந்த மேடையில் வீரா வயசை பேசுகிறவங்கள கொஞ்சம் சந்தேகமாக பாருங்கள், ரொம்ப முக்கியமான இடம். ஆமாம், இந்த தமிழ்நாடு சுடுகாட்டாக போயிடுச்சு, தமிழ்நாட்டை அழிஞ்சு போயிடுச்சு, தமிழ்நாட்டை கெடுத்து குட்டிச்சவர் ஆகிட்டாங்க இந்த ரெண்டு கட்சிகளும் சேர்ந்துன்னு பேசிட்டு இருப்பான்ல, வான அவனை வந்து ட்ரெயினில் ஏற்றி காஷ்மீர் வரையும் கூப்பிட்டு வாங்க. இங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துடுங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வந்து பேச மாட்டேன். ஓகேவா? சிங்கப்பூரை பார், துபாயை பார், மலேசியாவை பாருமா, நான் எதுக்கு அதை பார்க்கணும்? நான் பக்கத்தில் கஷ்டப்பட்டு. நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது பக்கத்து நாடோட எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டா? நான் என் ஸ்டேட்டை எதுக்கு பக்கத்து நாட்டோட கம்பேர் பண்ணோம்? ஒட்டுமொத்தமாக இந்தியா இருக்குது, அதில் எந்த ஸ்டேட்டு முன்னாடி இருக்குன்னா தமிழ்நாடு முன்னாடி இருக்குது. கல்வியில், பொருளாதாரத்தில், வேலைவாய்ப்பில், சுகாதாரத்தில், ரோடில், ரேஷன் கடையில், எல்லா விஷயத்துலேயும் டாப்பில் இருக்குது. அப்போ நம்ம தமிழ்நாடு எப்படி அப்போ சுடுகாடாக மாதிரி இருக்கும்? கேட்டாமா? நம்ம ஊரில் மட்டும்தான் ப்ராப்பராக ரேஷன் கடை வேலை செய்யுது, நம்ம ஊரில் மட்டும்தான் சின்ன கிராமத்தில் போனாலும் ஒரு ஆரம்ப சுகாதார மையம் இருக்குது. இதில் எல்லாம் குறைகள் இருக்குது, எக்ஸப்ஷனலாக குறைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம ஊரில் தான் ஊருக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, ஆனால் டீச்சர்ஸ் கம்மியாக இருக்கிறாங்க, டீச்சர்ஸ் அதிகமாக போடு. அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, கவர்மெண்ட் ஸ்கூலே சரியில்லை அப்படின்னு பேசக்கூடாது. யோ, கவர்மெண்ட் ஸ்கூலே இல்லையா வேறு மாவட்டத்திலலாம்? நம்ம ஊரில் ஏன் கிராமத்துக்கு கிராம கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, அங்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்கியா, நிறைய பேர் படித்து முடிச்சிருக்கு, அவங்கள வேலை கொடு, கொஞ்சம் டீச்சர்ஸ் அதிகமாக வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். விமர்சனத்தை பேசணும். இங்கே சாலைகள் குண்டும் குழியுமா கிடக்கு, எங்கே குண்டும் குழியுமா கிடக்கு? 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே குழந்தையாக இருக்கும்போது இருந்த மாதிரி ரோடு இப்போ இருக்கா? நல்லா இருக்குல்ல, பெட்டர்மெண்ட் நடந்துட்டு தானே இருக்குது. அப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்த மாதிரி இப்போ இருக்கா இல்லையா? நான்லாம் கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தவங்க தான். அப்போ எங்களுக்கு வந்து புக்ஸ் தருவாங்களா? புக்ஸ் தருவாங்க, அவ்வளோதான். இப்போ அப்போ புக்கு மட்டும்தான் தருவாங்க, இப்போ புக்ஸு, நோட்ஸு, யூனிஃபார்ம், பேகு, செருப்பு எதுக்கு?
கேட்டா நம்ம தம்பி சொல்லுவான், இந்த இதை போல் இலவசம் கொடுத்து கொடுத்துத்தான் எங்களை கெடுத்து வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்ட தம்பி கரெக்டா? அப்படி கிடையாது. பசித்தவனுக்கு மீனை கொடுக்காதே, தூண்டிலை கொடு. அவன் ஏற்கனவே பசியில் இருக்கிறான். தூண்டில போட்டு, முதல்ல அவனுக்கு தூண்டில் போட தெரியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. அவன் தூண்டில போட்டு மீனை பிடிச்சு, இல்லை நான் பேசி முடிச்சு வரேன், அவனுக்கு எல்லாத்தையும் பதில் கிடைச்சிடும். பிடிச்சு மீனை ஃப்ரை பண்ணி மசாலா தடவி சாப்பிட்றவள செத்துருவான். முதல்ல அவனுக்கு மீனை கொடுத்துடணும், சாப்பிட்ரு, அப்புறம் இந்த தூண்டில் வச்சுக்கோ, அடுத்த வேலை என்கிட்ட கேட்காத. அதுதான் இந்த இலவசம். ஓகேவா? இதுக்கு தான் கை தட்டணும். புரியுதா? ஸோ இலவசம் தப்பு தப்புலாம் கிடையாது. பசிச்சவனுக்கு முதல்ல என்ன தேவை? சோறு தேவை. நம்ம ஊரில் ரேஷன் கடைன்னு ஒரு கான்செப்ட் வர்ற வரைக்கும் இங்கே பட்டினி சாவு இருந்துச்சு. ஓகேவா? சோறு சாப்பாடுக்கு வழி இல்லாமல் பட்டினியால் இருந்தவங்க நம்ம ஊரில் இருந்தாங்க. ரேஷன் கடைங்கிற ஒரு கான்செப்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்குறது தமிழ்நாட்டில் தான், தமிழ்நாட்டில் மட்டும்தான். இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை? எங்கள் அப்பா விவசாயி இருந்தார், உங்கள் தாத்தா விவசாயி இருந்தார், விவசாய கூலியாக இருந்தார் ஒரு பண்ணையார்கிட்ட. அவருக்கு ரேஷன் கடை வந்துருச்சு. இப்போ மூணு வேளை சாப்பாடு சோறு கன்ஃபார்ம், கஞ்சியாச்சும் காய்ச்சி என் பிள்ளைக்கு நான் கொடுத்துருவேன், நீ படிடா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வறுமை, என் பிள்ளைய படிக்க வைக்க முடியல, கரெக்டா? அவன் ஏதாச்சும் வேலைக்கு போனான், என் குடும்பத்தில் கஞ்சி காய்ங்கிறதுக்காக சின்ன வயசில் வேலைக்கு அனுப்பிச்சாங்க. இப்போ எனக்கு சாப்பாடு வந்துருச்சு, அரிசி வந்துருச்சு, எனக்கு சோறு கன்ஃபார்ம், பட்டினி இல்லைல்ல, என் பிள்ளை பட்டினி கிடக்காது, படிச்சிடுறா ராஜான்னு படிக்க விட்டான். படிக்க போகிறான்ல, அதுக்கும் செலவு இல்லை, ஃப்ரீ பஸ் பாஸ் வந்துடுற ராஜா, சைக்கிள் வந்துடுற ராஜா, புக்கு நோட்டு யூனிஃபார்ம். இப்போ அவன் படிச்சுட்டான், நாளைக்கு அவன் நல்லாயிடும், அவன் பிள்ளை நல்லாயிடும். இவ்வளோ விஷயம் நடந்திருக்குல்ல. இது எல்லாத்தையும் பேசாமல் இலவசத்தால் வீழ்ந்து விட்டோம்னா எப்படி? தப்பு. இதுதான் இலவசம். இது இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். எல்லாம் தெரிஞ்சு தான் இந்த வேலையை செய்யணும், இவங்க தான் இந்த வேலையை செய்யணும், எல்லாம் தெரிஞ்சவங்க தான் இந்த வேலையை செய்யணும். அந்த ஜேர்னலிஸ்ட் ஆகிறதுக்கே கலராக இருக்கணும், எப்படி ஒரு ஃப்ரெஞ்ச் பெயிட் வச்சுக்கணும், ஒரு கண்ணாடி போட்டுக்கணும், ஃபுல்லாக நீங்கள் வரைக்கும் வச்சு பட்டன் போட்டுக்கணும்லாம் ஒரு இமேஜ் இருந்துச்சுல்ல முன்னாடியில், நம்ம அப்படி தானே பார்த்துருக்கோம். அந்த இமேஜ் எல்லாம் எப்படி உடஞ்சிது? இந்த டிஜிட்டல் ஜேர்னலிசம் வந்ததுக்கு அப்புறமா தான், இந்த யூடியூப் சேனல்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளை மாதிரி பசங்க எல்லாம் இன்டர்வியூ பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம வீட்டில் இருக்க நம்ம அண்ணன் ஒருத்தர் இன்டர்வியூ பண்ண எப்படி இருக்கும், நம்ம அண்ணன் ஒருத்தர் கேள்வி கேட்ட எப்படி இருக்குங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குனது இந்த டிஜிட்டல் ஜேர்னலிசம் தான். ஓகேவா? இல்லைன்னா நான்லாம் கிடையாது. இதுக்கு விஸ்காம் படித்தவங்க தான் பண்ணணும்லாம் கிடையாது. இதை ஜேர்னலிசம் படித்தவங்க தான் பண்ணணும்லாம் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இருக்க யார் வேணால் பண்ணலாம். நான் விஸ்காமும் படிக்கல, ஜேர்னலிசம் படிக்கல. நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்தேன், டிப்ளமோ 3 வருஷம் தான் படித்தேன். படிச்சுட்டு 1.5 வருஷம் அந்த அரியரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காச்சு. ஸோ 4.5 வருஷம் ஆச்சு நான் அதை முடிக்கிறது. அதுக்காக மோசமாக படிச்சுட்டா நல்லா இருக்கலாம்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க, அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துருக்கும். நல்லா படிக்கணும். சில பேர்லாம் வந்து இந்த படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் கிடையாது, நல்லா படிக்காதவெல்லாம் நல்லா இருக்கான் அப்படி நினைக்கிறீங்களா சார் நீங்கள்? அப்படி தானே நினைக்கிறீங்க? நல்லா படிக்காதவெல்லாம் நல்லா செட்டிலாக இருக்கிறான், படித்தவெல்லாம் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கு, அப்படிதான் நினைக்கிறீங்க? நல்லா படிக்காதவெல்லாம் நல்லா இருக்கிறான், சூப்பராக இருக்கிறான், பெரிய ஆளாக இருக்கிறான், எத்தனை பேர் தெரியும் உங்களுக்கு? இல்லை எத்தனை பேர் இருக்காங்க அப்படி? லட்சங்களுக்கு இல்லையா? ஒரு 5 பேர் சொல்லுமா? ஓகே. இல்லை இல்லை, கரெக்ட் தான். ஆமாம். நல்லா இருக்கிறான். சரி, இந்த சரவணா ஸ்டோரு இந்த மாதிரி ஒரு 4-5 கடைகள் சொன்னேன்ல, அந்த முதலாளிகள்லாம் படிக்காதவங்க இன்னைக்கு பெரிய பிஸ்னஸ் மேனாக, அதான் பெரிய அளவு படிக்கல, அகாடமிக்காக ஸ்ட்ராங் இல்லை, ஏதோ மினிமம் ஸ்கூல் ஸ்டடிஸ் தான், ஆனால் நல்ல வசதியாக இருக்கேன், கரெக்டாக. அவங்க எல்லாம் அப்புறம் ஏன் அவங்க பிள்ளைங்களெல்லாம் படிக்க வச்சாங்க? அப்புறம் ஏன் அவங்க வந்து அவங்க பிள்ளைங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சாங்க ஃபாரின் கிளான்ஸ்? அதான் நானும் சொல்றேன்.
அதான் நானும் சொல்கிறேன். படிக்கலைன்னா ரொம்ப கஷ்டப்படணும். அப்போது சரவணா ஸ்டோர் ஓனர் கூட படிக்காத நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவர் கிளாஸ்லேயே ஒரு 50 பேர் கூட படிச்சிருப்பார் இல்லையா, அவரோட கிளாஸ்மேட் ஒரு 50 பேர் இருப்பாங்க, மீதி 49 பேர் என்ன நாங்கள் படிக்காதவங்க. என்ன நாங்கள் மீதி 49 பேர் எந்த கடை வச்சுருக்காங்க? ஃபைன். அதாவது நீ படித்து நல்லா படித்து எவன்கிட்டே போய் வேலை செஞ்சு அவனுக்கு ஒரு அடிமையாக அவன்கிட்ட கூலி வேலை வாங்குறதுக்கு ஒரு பொட்டி கடை வச்சுருந்தா கூட நீ எதுக்கு முதலாளி, கரெக்டா? நீ துணிக்கடை வச்சுருந்தா கூட நீ எதுக்கு முதலாளி? இப்படி பேசுகிறவன் யார் தெரியுமா? அயோக்கியப்பேன். ஆமாம், ஒன்ன சொல்லப்பா, நீ பாவம் ஒன்ன சொல்ல, நீ எவ்வளவு படிச்சு இன்னொருத்தங்கிட்ட கூலி வேலை செய்யறதுக்கு ஒரு பொட்டி கடை வச்சிருந்தா கூட நீ முதலாளி. நீ சின்னதா ஒரு 2 ஏக்கர் இடத்த வச்சு விவசாயம் பண்ணனா அழகா காலையில தோட்டத்துக்கு போயிட்டு வயலுக்கு போயிட்டு வந்து மத்தியானம் அந்த பழைய சோறை சாப்பிட்டுட்டு வானத்தை பார்த்து படுத்து தூங்குற ஒரு சுகம் இருக்கு அப்படின்னு பேசுவான். அப்ப நீ அதை செய்ய வேண்டியதானே? ஆனால் அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், படித்து முடிச்சு டாக்டராக இருப்பான், ஜேர்னலிஸ்டாக இருப்பான், என்ஜினியராக இருப்பான். ஏன் அப்போ நீ அதை செய்ய வேண்டியதானே? இது எப்படி தெரியுமாம்மா, ரொம்ப வசதியாக இருக்கிறான்ல இங்கே, ரொம்ப வசதியாக ரிச்சாக இருக்கிறான்ல, பெரிய பெரிய இடத்துல பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருப்பான் தெரியுமா, அவன் எல்லாம் நம்மளை இப்படியே வச்சுருக்கிறதுக்காக பேசுகிற பொய்ப்பித்தலாட்டான் அது. ஓகேவா, நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். முதல்ல படிப்பு, படித்தா தான் வேலைவாய்ப்பு, கரெக்டா? வேலை வந்தால் தான் வசதி, பொருளாதாரம், பொருளாதாரம் வந்தால் தான் அதிகாரம். இப்போ நான் படிக்கலை ஒழுங்காக, ஓகேவா? என் கூட இப்போ நல்லா படித்தவெல்லாம் அப்போவே கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி வசதியாகி வசதி வாய்ப்போடு இருக்கிறான், ஓகேவா? என் கூட நல்லா படிக்காமல் போனான்ல அவன் யாரையும் உங்களுக்கு தெரியாது, என்னை மட்டும்தான் தெரியும், ஓகேவா? அப்போது படிக்காமல் போய் ஒழுங்காக படிக்காமல் கஷ்டப்படுறவன் தான் நிறைய, நல்லா படித்ததில் நல்லா இருக்கவன் தான் நிறைய. நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், பெரும்பான்மையை விட்டுருவோம், எக்ஸப்ஷனில் பிடிச்சி பேசுவோம். நல்லா படித்த ஒரு பையன் கெட்டு போயிருப்பான், கஷ்டப்படுவான், நல்லா படித்தான் என்ன பிரயோஜனம், அவன் படிக்கவே இல்லை நல்லா இருக்கிறான். ஆனால் அவங்க ரெண்டு பேர் தான் எக்ஸாம்பிள். 50 பேரில் நல்லா படித்த 49 பேர் நல்லா இருப்பான், ஒருத்தன் கெட்டு போயிருப்பான், நம்ம அவனை பிடிச்சி பேசுவோம், படித்தா ஒரு யூஸ் இல்லை. நல்லா படிக்காத 49 பேர் பிச்சை எடுப்பான், அவனை விட்டுருவோம், அவன் பிச்சை தான் எடுக்க நல்லா படிக்கலன்னா. மீதி ஒருத்தன் வந்து தட்டு தடுமாறி எப்பயோ எங்கேயோ கையில் காலில் விழுந்து எடுத்து எடுத்து வந்துடுவான், ஜெயிச்சிருவான்ல, அவனை பேசுவோம். பெரும்பான்மை தான் பேசணும், எக்ஸப்ஷனல், விதிவிலக்கு இருக்குல்ல. நம்ம படிக்காமல் பெரிய ஆளானவெல்லாம் விதிவிலக்கு. காமராஜரை பார், கலை பாட்டில் அவர் எழுதுவானுங்க, காமராஜரை பார், கலைஞரை பார், சச்சின் டெண்டுல்கரையை பார், 10 பேருக்கு மேலே சொல்ல முடியாது. இப்போ நீ ஒரு 5 கடை சொன்னலம்மா, அப்புறம் அவ்வளோதான். யா, அதுக்கு பதில் சொல்லிட்டு இந்த பிரச்சனைக்கு வரேன். எல்லாமே ஒன்று கொண்டு தொடர்புள்ள கேள்வி தான். இந்த ஜேர்னலிஸ்ட்ல என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, நீங்கள் என்ன பிரச்சனைலாம் எதிர்கொண்டீங்க, அவங்க ஒரு நியூஸை கொண்டு போகிறேன், ஒரு பொலிட்டிக்கலி ஒரு நியூஸை கொண்டு போகிறேன், அதனால் ஏதாச்சும் பிரச்சனை வருமா? மூணும் ஒரே கேள்வி தான், ஒன்று கொண்டு கனெக்ட் தான். ஆக்சுவலி எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்கள் இது மாதிரி இன்டர்வியூலாம் பண்ணுறீங்களே, இப்போ பொலிட்டிஷியன்ஸ்கிட்ட இவ்வளோ அவங்கள வந்து ரொம்ப காரர் பண்ணுறீங்களே, இந்த நியூஸ்லாம் சொல்கிறீங்களே, உங்களுக்கு ஏதாச்சும் மிரட்டல் வருமா? அதானே முதல் கேள்வி. ஆக்சுவலி மிரட்டலாம் வராது, வராது. மிரட்டல் என்ன மிரட்டல் தெரியுமா, அவர் அதிகபட்சம் இந்த ட்விட்டரில் திட்டுவானு, ஏய் உன் தலையை விட்டாமல் விட மாட்டேன், உன் தலையை விட்டாமல் விட மாட்டேன், ஒருத்தெல்லாம் கருவு இருக்காமல் விட மாட்டேன் உன் அப்படின்னு மெசேஜ். அவனுக்கு மெசேஜ் பண்ண தான் திராணி, நேரில் வந்து பேசலாம் அவனுக்கு தைரியம் கிடையாது, புரியுதா? அதனால் இந்த மாதிரி இந்த இணைய தாக்குதல் தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்கல்ல, நம்ம உள்ள அரசியல்வாதிகள், அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணிடு, உன்னை இந்த சினிமாவில் வர்ற மாதிரி உன்னை காலி பண்ணாம விட மாட்டேன், இந்த இன்டர்வியூ எடுத்துட்டியா, அர்ஜுன் வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு வீட்டுக்கு போக முன்னாடி அவர் வீடெல்லாம் அடிச்சிருப்பாங்க முதல்வன் படத்தில், அப்படியெல்லாம் நம்ம ஊரில் பொலிட்டிஷியன்ஸ் மோசமாக.
கோவம் இருக்கும், கொஞ்சம் வருத்தம் இருக்கும், என்ன அந்த பையன் நம்மளை ரொம்ப செஞ்சுட்டானேன்னு தோணும். ஒரு 5 நிமிஷம்தான், 5 to 10 minutes சரி அவன் வேலையை அவன் செய்கிறான் அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ நேரடியாக கட்சியில் இருந்தோ இப்போ சீமான்லாம் மிரட்ட மாட்டார், ஆனால் தம்பிகள் டென்ஷன் ஆவாங்க. இப்போ நம்ம ரஜினிகாந்த் வந்து நம்ம வந்து ஒரு கலாய்ச்சி ஒரு வீடியோ போட்டோம்னா ரஜினிகாந்த் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார், அவர் ரசிகர்கள் டென்ஷன் ஆகிடுவாங்க. திமுகவை நம்ம வந்து திமுக தலைமையை முக ஸ்டாலினை வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அவர் ஒன்றும் கோச்சிக்க போகிறதில்ல, ஆனால் அந்த தொண்டர்கள் டென்ஷன் ஆகிடுவாங்க. கரெக்டா? ஸோ அடிமட்ட தொண்டர்கள் வந்து இந்த இன்டர்நெட்லேயோ இல்லை ஃபோன்லேயோ மிரட்டுறது தான் இருக்கும், அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது, அவங்களுக்கு அதான் முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இது ஒரு பிரச்சனையாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் சிறப்பாக நடந்திருக்கு. என்னப்பா கேள்வி கேட்டது தான், இதில் என்ன நல்லது கேட்டது? நாட் ஓன்லி நீட், ஒரு நிமிஷமா, நீட்டு மட்டும் இல்லைம்மா, நான் ஓவரால் சொல்லிடுறேன் முடிச்சிடலாம். நீட்டு மட்டும் இல்லை, எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுமே தப்பு தான். ஓகேவா? கவனிங்க, நான் ஸ்கூல் முடிச்சிட்டேன், காலேஜுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிற, நான் தரமான மருத்துவர்களை கொண்டு வரணும் அப்படின்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வரேன். கரெக்டாக? தரமான மருத்துவருங்கிறது நான் படிக்க ஆரம்பிக்கும் போது தான், படித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா. எந்த விஷயத்துலையுமே ஒரு தரமான பொருளுங்கிறது முடிக்கும் போது தான், ஃபினிஷிங்கில் தான், ஆரம்பிக்கும் போது கிடையாது. அப்போது ஆரம்பிக்கும் போதே கேட்டு போடுறது தப்பு, முதல்ல அலோவ் பண்ணணும். அதனால தான் இங்கே இருக்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாத்தையும் தூக்கணும், எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தூக்கிறது ப்ராசஸாக தான். அதனால் நீட்டுக்கும் அது தப்பு தான். இப்போ நீட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இருக்கா, முடிச்சுக்கலாமா? ஸோ அதனால் நீட்டுன்னு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த எக்ஸாம் வந்தாலும் அது தரத்தை சொல்லி குவாலிட்டியை சொல்லி சொல்லி இவனுங்க உன்னை கொண்டு வருவானுங்கள்ல, அந்த கான்செப்டே தப்பு. அதனால் இந்த குவாலிட்டி தரம் இதெல்லாம் இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும், இவன் வந்தால் பண்ண முடியுங்கிறத மைண்டில் வச்சுக்காதீங்க. எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வந்துடுங்க, பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.